கொரோனா பரவி வரும் இக்கட்டான நேரத்தில் அரசு கருணையுடன் செயல்பட வேண்டும் என்றும், தனிநபர் லாப நோக்கோடு செயல்படக்கூடாது எனவும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவால் பாதிப்புக்குள்ளான இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள 500 குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை காய்கறி விற்பனையாளர்கள் சங்கத்துடன் இணைந்து முகாமில் உள்ள கூலி வேலைக்கு செல்ல இயலாமல் தவித்து வரும் ஏழை மக்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வழங்கி வருவதாக கூறினார். அரசு வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் சலுகைகள் அனைத்து மக்களுக்கும் சரியாக சென்று சேர வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அரசு கருணையுடன் செயல்பட வேண்டும் என்றும், லாப நோக்கத்தில் செயல்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த ஊரடங்கால் பாதிக்கப்படாத மக்களே இல்லை. ஆனால் அதில் வந்து நிறைய வந்து அரிசி கார்டுக்கு மட்டும் கொடுக்கறது, சக்கரை கார்டுக்கு கொடுக்கறது இல்லை, அல்லது ஏற்கனவே ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் 20% வந்து மிக பழைய புழுத்து போன அரிசிகளை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக எல்லாவற்றையும் தலையிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவற்றையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும்.